போன வீடியோவில் ஏபிசிடி வந்து பார்த்தோம். இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோன்னா ஏபிசிடியை தலைகீழாக அடிக்க போகிறோம். அதாவது இஜெட் ஒய் எக்ஸ் அப்படின்ட்டு அது எப்படி அடிக்கலாம்னு சொல்லி பார்க்கலாம். பாருங்கள், இஜெட் ஒய் எக்ஸ் டபிள்யூ வியூ டிஎஸ்ஆர் பிக்யூ ஓ என் எம் எல் கே ஜே ஐ ஹெச் GFETCBA புள்ளி அதாவது கமா செமிகோலர். இதே வந்து இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக அடிக்கணும். நான் உங்களுக்கு தெரியறதுக்காக ஸ்லோவாக அடிச்சேன். இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டானா இஜெட்ஒய் எக்ஸ் டபிள்யூ வியூடிஎஸ்ஆர்பி QONMLKJIH GFETCBA புள்ளி கமா செமிகோலர். இந்த மாதிரி அடிக்கணும். இது வந்து அடுத்த எக்ஸைஸ். எக்ஸைஸ் நம்பர் 11 போன வீடியோவில் அதாவது ஏபிசிடி பார்த்தோம். அது எக்ஸைஸ் நம்பர் 11 முதல் நாள் வந்து ஏபிசிடிங்களா, இரண்டாம் நாள் வந்து இஜெட் வைன் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஏ ஒரு நாள் மட்டும்தான் அடிக்கணும் இல்லை, உங்களுக்கு ஏபிசிடியை வந்து நான் போன வீடியோவிலே சொல்லியிருப்பேன். பேப்பரையும் உங்களோட கீபோர்டையும் பார்க்காத புக்கு மட்டுமே கண்ணு இருந்து அடிக்கணும். அது அந்த அளவுக்கு எப்படி ப்ராக்டிஸ் ஆகுதோ அத்தனை நாள் அடிச்சுக்கோங்க. அதே மாதிரி தான் இஜெட் பயும். அடுத்தது மூன்றாம் நாள் பார்த்தீங்க அப்படின்னா ஏபிசிடி அண்டு இஜெட் பாய் இப்படி அடிக்கணுங்க. இப்போ நீங்கள் வந்து ஸ்பீடு போகிறீங்க இல்லை அடுத்தடுத்து எக்ஸசைஸ் போகிறீங்க அப்படின்னா இந்த ஏபிசிடி இஜெட் பாய் இருக்கு இல்லைங்களா, டெய்லியுமே உங்கள் பேப்பரில் ஒரு 10 லைன் அடிச்சுட்டு அடுத்தது போனீங்கன்னா இன்னும் ப்ராக்டிஸ் நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து கீபோர்டு வந்து எல்லா லெட்டர்லையும் டச்சில் இருப்பீங்க, அதனால் இது முடிச்சுட்டா உங்களுக்கு ஓரளவுக்கு ஸ்பீடெல்லாம் நல்லா வருங்க. ஓகே, தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.